திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு ஆய்வு மேற்கொண்டார் ராஜகோபுர பணிகள் பாதியில் நிற்பதையும் இரண்டாவது மலைப்பாதை மற்றும் பழுதடைந்த பக்தர்கள் தங்கும் விடுதி ஆகியவற்றையும் அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பி கே சேகர்பாபு தமிழகம் முழுவதும் ஐநூறு கோடி மதிப்புள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளாமல் விடுபட்ட பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் படியேற முடியாத பக்தர்களுக்காக விரைவில் ரோப்கார் வசதி ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் பி கே சேகர்பாபு தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே இந்த திருக்கோயிலுக்கு படிகள் அதிகமாக இருப்பதால் மூத்தவர்கள் முதியோர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு க கஷ்டமான சூழ்நிலை கடினமான சூழ்நிலை இருப்பதை அறிந்து ரோப்கார் வசதியை ஏற்படுத்தி தருவதாக தேர்தல் வாக்குறுதிகளை கூறியிருந்தார் அந்த ரோப்கார் எப்படி அமைக்கப்பட வேண்டும் அதற்குண்டான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்குண்டான இடங்களை நானும் துறையினுடைய ஆணையாளர் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர்களும் சட்டப்பேரவர்களும் ஆய்வு செய்திருக்கின்றோம் இந்த ஆய்வினுடைய முடிவை மாண்பு முதலமைச்சரவர்களுடைய கொண்டு சென்று ஏற்கனவே நின்றிருக்கின்ற இந்த பணிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக விரைவாக முறையை விரைவாக நிறைவேற்றி ஓராண்டு காலத்திற்குள் இந்த பணிகளை நிறைவு செய்ததற்குண்டான போர்க்காலை அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் திமுக மாவட்ட பொறுப்பாளர் எம் பூபதி அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருவரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்